சேனல் ஆஸ் இஃப் ட்ராவலர் அண்ட் டைட்டில் பார்த்தே வந்திருப்பீங்க. நீயா நானா ஷோ பார்த்தேன். நீயா நானா ஷோவில் வந்து இர்ஃபான் ப்ரோ வந்திருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து பிரியாணி லவ்வர்ஸ் ஒரு பக்கம், பிரியாணி ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறவங்க, பிரியாணி ஓவர் ரேட்டட், பிரியாணி பிடிக்காதவங்க அந்த சைடுன்னு ஒரு பக்கம். இதில் என்ன நான் எனக்கு பெரிய ஆச்சரியனா, நம்ம இர்ஃபான் ப்ரோ பிரியாணி பிடிக்காதுன்ற அந்த இதில் போய் உட்காந்துருந்தார். அதுவே எனக்கு ஷம ஷாக்கு. எடுத்த உடனே இந்த பிரியாணி பிரியாணி ஃபுட்னாலே அதானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்திருச்சேன். இர்ஃபான் ப்ரோ வந்து பிரியாணியே லைக் ஒரு மாதிரி முழுசாக பிடிக்கலன்னு சொல்லலை, பிரியாணி வந்து எனக்கு திகட்டிடுச்சு, அண்ட் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு திகட்டிடுச்சு, அண்ட் ஒரு மாதிரி பிடிக்காத பிரியாணியே லைக் ஏட் பண்ணிட்டேன், பிடிக்காத மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அவர் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இர்ஃபான் ப்ரோ இந்த வீடியோவை பார்த்தா ஆக்சுவலாக எங்களை அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நானும் அவரோட சப்ஸ்கிரைபராக இருந்து இந்த மாதிரி வ்ளாக் பண்ணுறவங்க தான் நானும் ஒருத்தவங்க. ஆக்சுவலாக இவர் வந்து அவர் வீடியோவை பார்த்து தாங்க நிறைய கடைக்கு டெம்ப்டாகி போவேன். ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, லைக் அவர் பிரியாணியை வந்து லைக் பிடிக்கலன்றாரு, ஆனால் அவரோட பிரியாணியோட வீடியோ பார்த்தீங்கன்னா பிரியாணியோட லவ்வர்னே சொல்லலாம். அந்த அவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரியாணி வீடியோ பிடிக்கலன்றார், லைக் எனக்கு செம ஷாக்காக இருக்குது, என்னடா மனுஷன் பிரியாணி பிடிக்கலன்றாரு. சத்தியமாக என்னால் அதை வந்து இது பண்ணவே முடியல. ஏன்னா அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவரோட சேனல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவர் முக்கால்வாசி வீடியோ பிரியாணி பற்றி தாங்க போட்டிருப்பார். பிரியாணி வீடியோ தான் முக்கால்வாசி இருக்கும் அவரதில். அப்பேற்பட்டவர் பிரியாணி வந்து பிடிக்கல அந்த மாதிரி சொல்கிறாரு, அதுதான் என்னால் தாங்க முடியல. அதனால தான் அவர் வீடியோவை பார்த்தேன். நான் ஆக்சுவலாக அந்த நீயான ஷோக்கு போயிருந்தா கண்டிப்பாக நான் பிரியாணி லவர், பிரியாணி சைட் தான் நான் இருந்திருப்பேன். ஏன்னா பிரியாணின்றது ஒரு ஃபீஸ்ட் மாதிரி, ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு திங்கு, சைட் தான் இருந்திருப்பேன். சப்போஸ் இர்ஃபான் ப்ரோ ஆப்போசிட்டில் இருந்தால் நான் இந்த ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பேன், ப்ரோ இர்ஃபான் ப்ரோ உங்கள் வீடியோவை பார்த்து லைக் டெம்ட் ஆகி ஒரு பிரியாணி லவர் ஆனவங்க நாங்கள், அதனாலேயே அந்த கடைக்கு போய் பிரியாணி போய் சாப்பிடுவோம், ஆனால் நீங்களே லைக் பிரியாணி வந்து பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறீங்கல்ல, அது சத்தியமாக ஏற்றுக்க முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி இர்ஃபான் ப்ரோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. இர்ஃபான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு அவர் பிரியாணி பிடிக்கலன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, அதுக்காக இந்த வீடியோவே போட்டேன். இர்ஃபான் ப்ரோ இந்த பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் முக்கா நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரியாணியும் வந்து மொக்கையாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும், உங்கள் வீடியோவில் பிரியாணி மொக்கையாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அது நல்லா லவ் பண்ணி சாப்பிடுவீங்க, ஆனால் நீங்களே பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு வந்து செம ஷாக்காக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு தம்ஸ்அப் போட்டு லைக்கை போட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராவல் வ்ளாக் அண்ட் ஃபுட் வ்ளாக் நிறைய பண்ணுவேன். ஓகே, சி நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை.